காதலிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. ஆனால் அந்த காதலில் சொல்கிறது இருக்கே பா, பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஒரு நொடியில் மறந்துடும். எப்போவுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி பேசிகிட்டே இருக்கிற நம்ம வாய் பாஸ் பட்டன் அமுத்துற மாதிரி அப்படியே நின்றும் வேர்க்கும் உதறும், சான்ஸே இல்லைங்க. யார்ட்டையாச்சும் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. என் காதல் சொல்ல நேரம் இல்லை. ப்ரோபோஸ் பண்ண போறீங்களோ? காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, சோக நெஞ்சங்களே ஜோடி மாறுங்களே, பெண்கள் உள்ளங்கள் நிலை மாறு. காதல், ஒரு பொண்ணு அழகா இருக்கான்னு நீங்க நினைச்சா அது லவ் இல்லைங்க. ஒரு பொண்ணு அழகாக இல்லைன்னு நீங்கள் நினச்சா அதுவும் லவ் இல்லைங்க. ஆனால் ஒரு பொண்ணு அழகாக இருக்காளா இல்லையான்னு நீங்கள் குழம்புனா அதாங்க லவ். எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து அப்படி குழப்பம் வந்துச்சு. காதலை யாரும் தேடிட்டு போக முடியும், அது நினைக்காது. அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழாக போட்டு திருப்பணும், எப்பவும் கூடவே இருக்கணும். அதுதான் ட்ரூ லவ். ஸோ ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ண, நான் அடிச்சது அந்த காதல். சிவா, அப்புறம் என்ன இந்த பக்கம் பாக்கீங்க? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்லடா. நான் கூட உன்னை இங்க சத்தியமா எதிர்பார்க்கலடா. விடு மச்சி, வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். வா, அப்படி டீ குடிச்சே பேசலாமே. காப்பி யாருக்குப்பா? அதெல்லாம் ஒரு பிரம்மடா, அப்படிலாம் நடக்கவே நடக்கும். அப்பா பிள்ளையாரப்பா, இன்னைக்கு தான் முத முத அவட்ட என் லவ்வை சொல்ல போகிறேன். எப்படியாவது ஓகே ஆயிரும்ல? சான்ஸே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை துள்ளி தோண்டி புதைச்சிரு. என்ன மட்டும் தனியா விட்டு நீ மட்டும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டியம்மா. I love you. Hey!
தூரமாக போனதுனால பாடி டீக்கே ஆகிட்டுருக்கு. ஆக வேண்டியதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கறது நல்லது. ஐயோ சின்ன பொண்ணா இருக்கே பாவம்பா. ரேஷன் அரிசி கத்தலாரியாம்பா அஸ்ட் நிக்காம போயிட்டானா? உடம்பு எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோப்பா? விதைக்கிறாங்கப்பா. உறுப்பு தானம் பண்றாருப்பா. காமெடியாக போயிட்டு கடைசியில் சீரியஸாக முடிஞ்சிருச்சேன்னு பார்க்குறீங்களா? கதை காமெடியாக இருந்தாலும் காதல் உண்மை தானுங்க.